பொதுவாக யாராவது முரட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா யாருனா இவன் ராஜ்கிரண் மாதிரி சாப்பிட்றான் அப்படிங்கிற அளவுக்கான புரிதல் தான் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனில் நடிகர் ராஜ்கிரண் மேலே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நடிகர் ராஜ்கிரண் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நடிகரை விட, ஒரு இயக்குனரை விட, ஒரு தயாரிப்பாளரை விட, ஒரு விநியோகஸ்தரை விட ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறது தான் உண்மை. என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற படத்தின் மூலமாக நடிகனாக நமக்கு பரிச்சயமான ராஜ்கிரண் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அப்படி நடிகர் ராஜ்கிரணை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாத பல ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட் மிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வரும். பொதுவாகவே ஒரு நடிகரை சினிமாவுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா, சினிமா என்னுடைய லட்சியம், சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஊர்லேருந்தே ஓடி வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த சீனுமே ராஜ்கிரணுக்கு இல்லை. ராமநாதபுரத்துக்காரரான இவருக்கு நல்லாவே படித்து ஐபிஎஸ் எழுதி போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவாக இருந்திருக்கு. ஆனால் இவருடைய குடும்பத்தோட சூழல் இவரை 16 வயசுலேயே வேலை செய்கிறதுக்காக சென்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு. எங்கெங்கேயோ வேலை தேடினதுக்கப்புறமா சினிமா விநியோக கம்பெனி ஒன்றில் பணியில் சேர்ந்தார். தினக்கூலியாக 4.50 ரூபா சம்பளம், கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா விநியோகத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு. முதலாளிகளுடைய உதவியோட தனியாக அலுவலகம் போட்டு திரைப்பட விநியோக வேலையை தொடங்குறாரு. 70களில் கோடம்பாக்கத்தில் ஏசியன் காதர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இவர் படத்தை கையில் எடுத்தாலே வெற்றி தான் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனால் சரியாக நிர்வாகம் செய்ய முடியாமல் போக எல்லாத்தையுமே இழந்து தொடங்க நடத்துக்கே வந்து நிற்கிறாரு ராஜ்கிரண். ராஜ்கிரண் முதல்ல பணியாற்றின முதலாளிகள் தான் திரும்பவும் அவருக்கு உதவி செய்கிறாங்க. இந்த முறை விநியோகம் இல்லாமல் படத்தை தயாரிக்க நினைக்கிறாரு. ஏசியன் காதர் ராஜ்கிரணாக மாறி அறிமுகமாகிறாரு. ஏசியன் பிக்சர்ஸ் நிறுவனம் ரெட் சன் ஆர்ட்ஸ் நிறுவனமாக உயிர் பெற்றுச்சு. கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தானே தயாரித்து ஹீரோவாகவும் என் ராசாவின் மனசில் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமாகிறாரு. இவர் மட்டுமல்ல, ஆல் டைம் காமெடி கிங்காக இருக்கக்கூடிய நடிகர் வடிவேலுவை இந்த படத்தில் அறிமுகம் செஞ்சு வச்சதும் ராஜ்கிரண் தான். சமூகம் சார்ந்த ஏதாவது ஒரு கருத்தை தன்னுடைய படத்தின் மூலமாக சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தான் ராஜ்கிரண். குடி ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சீரழிக்கும் அப்படிங்கிறத சொல்லும் படம் தான் என் ராசாவின் மனசில். இப்படி இவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு கருத்து சார்ந்த கதை கண்டிப்பாக இருக்கும். விநியோகஸ்தராக சினிமா வாழ்க்கையை தொடங்கினவர் தயாரிப்பாளராக சில படங்கள், அப்புறமா நடிகராக படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அடுத்த நகர்வா அரண்மனை கிளி அப்படின்ற படத்தின் மூலமாக இயக்குனராகவும் அவதாரம் எடுத்தார். எல்லாமே என் ராசாதான், மாணிக்கம், பாசமுள்ள பாண்டியரே அப்படின்னு 90களில் சில படங்கள் நடித்தவரை இன்னும் உச்சாணியில் கொண்டு போய் வச்சது 20களில் வெளியான சில முக்கியமான படங்கள் தான். அப்படி இவர் நடிப்பில் மிக முக்கியமான படமாக பாலா இயக்கத்தில் வெளியான நந்தா படம் தான் இருந்துச்சு. பெரியவர் கதாபாத்திரத்தில் உறுதியாக நடிப்பை கொடுத்தாரு. அக்கிரமத்தை பார்த்து கொதிச்சு எழுற அத்தனை பேருமே சாமி தாண்டா அப்படின்னு சூர்யா கூட இவர் பேசும் வசனங்களே அந்த உறுதியான நடிப்புக்கு சான்று. அதே மாதிரி 2001 திரும்ப ஒரு படம், நந்தாவில் பயமூட்டிய பெரியவராக வந்தார். அடுத்து பாண்டவர் பூமியில் ஒரு சாதுவான மனிதர். சிம்பு கூட கோவில், விஷால் கூட சண்டை கோழி, விஜய் கூட காவலன், தனுஷ் கூட வேங்கை அப்படின்னு இந்த படங்களில் எல்லாமே ஒரே மாதிரியான கேரக்டர் போல தோன்றும். ஆனால் எல்லாத்துலேயுமே வித்தியாசமான நடிப்பு கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான கதாபாத்திரம் அவர் மீதான மதிப்பையும் உயர்த்திக்கிட்டே தான் போச்சு. நந்தாவின் பெரியவருக்கு, பாண்டவர் பூமி தனசேகருக்கு, சண்டை கோழி துரையாவுக்கு சிறந்த துணை நடிகருக்கான தமிழக அரசின் விருதையும் வாங்கியிருக்காரு. இவருடைய கிராஃபில் எல்லா படங்களுமே ஹிட் ரகம்தான். ஒன்று படம் சீரியஸான கேரக்டராக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்ப மிருதுவான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும். இப்படி ரெண்டு விதத்தில் நடித்தவரை சிரிப்பு வெடியாக ரசிக்க வச்ச படம் ரஜினி முருகன். ரஜினி முருகனும் ஐயங்காலையும் செய்த சேட்டைகளை கண்டிப்பாக மறக்க முடியாது. ராஜ்கிரணுக்கு கிடைச்ச அற்புதமான நிகழ்வு பா பாண்டி படம் தான் அப்படின்னு சொல்லணும். தனுஷோடைய தந்தை கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் என் ராசாவின் மனசில் படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு இவர் அறிமுகமானார். அதே மாதிரி தனுஷ் இயக்குனராக அவதாரம் எடுத்த பா பாண்டி படத்தில் ராஜ்கிரண் திரும்பவும் ஹீரோவாக நடிக்கிறார். இதை ஃபஸ்ட்டு கேட்கும்பொழுது 60 வயசு முதியவர் படத்துக்கு ஹீரோவா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தோணும்.
அதே இன்னொரு பக்கம் ஏன் முதல் மரியாதை படத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கலையா அப்படின்னு ஒரு பதிலும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வேறு, அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் வேறு, இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனோ டெக்னாலஜியோ ஆடியன்ஸோ எதிர்பார்ப்புகளோ முற்றிலுமே வித்தியாசம் அப்படிங்கிறதால இந்த படம் கண்டிப்பாக தேராது அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, பவர் பாண்டி மிகப்பெரிய ஹிட். 60 வயசில் காதல்லையும் ஆக்ஷன்லையும் சென்டிமெண்ட்லையும் ஒட்டு மொத்தமாக படம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்படியான சினிமா ராஜ்கிரனுக்கு மட்டுமே கிடைச்ச ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் தான் இவர் படும் சீரியஸான மனுஷன், ஆனால் நிஜத்தில் ரொம்பவே சாந்தமான கேரக்டர். சினிமா இவரை உச்சாணி கும்பலையும் வச்சிருக்கு, அதே நேரத்தில் நடுத்தருவலையும் நிறுத்தியிருக்கு. ஆனாலும் சினிமாவை எப்போவுமே காதலிக்கக்கூடியவர் இவர். ரசிகர்களுக்கு நல்ல படங்களை தர்றது மட்டும் இல்லாமல் அந்த படத்தின் மூலமாக ஒரு நல்ல கருத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் இல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டினவரும் இவர் தான். சரி, இவர் ஒரு நல்ல நடிகர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், இயக்குனர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். ஆனால் இவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கான சான்று இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காலகட்டத்தில் அவர் நிதி சிக்கலில் சிக்கி தவிச்ச காலம் அது. இந்த நேரத்தில் ஒரு வேஷ்டி உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல் நிறுவனம் இவரை ஒரு விளம்பரத்தில் நடிக்குமாறு கேட்குறாங்க. அதுக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் மறுத்துட்டாரு. இவர் மறுத்த உடனே, சரி இவருக்கு பணம் பத்தலை போல் இருக்கு, ஏன்னா அவ்வளோ கடன் சுமை இருக்கிறதால இவருக்கு நிறையா பணம் கொடுக்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு அதிக தொகையை கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இவர் ஒத்து வரலை. இப்படி படிப்படியாக பணத்தை உயர்த்தியும் இவர் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படி நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு கேட்டால், வேஷ்டி அப்படிங்கிறது சாமானிய பாமர மக்கள் அணியக்கூடிய ஒரு ஆடை. அதில் நான் நடித்தேன் அப்படின்னா எனக்கு தரக்கூடிய விளம்பர தொகையும் அந்த வேஷ்டி விலையில் தான் சேரும். அதனால் அந்த பாமர மக்கள் தான் பாதிக்கப்படுவான். அதனால் கண்டிப்பாக என்னால் இதில் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன இவர் இப்படி பிடிவாதமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பார்த்த அந்த நிறுவனம் ஒரு கட்டத்துக்கு மேலே மிஞ்சி போய் ராஜ்கிரனை மிரட்டியும் பார்த்துருக்காங்க. இருந்தாலும் தன்னோட நிதிச்சுமை இருந்தாலும் நான் இந்த விளம்பரத்தில் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு உறுதியாக சொன்ன காரணத்தால் வேறு ஒரு வசதி மிகுந்த நடிகரை கொண்டு அந்த விளம்பரத்தை செஞ்சாங்க அந்த வேஷ்டி தயாரிக்கும் நிறுவனம். இந்த சம்பவத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவே ஆழமாக நல்ல பெயரை வாங்கினது மட்டும் இல்லாமல் பாமர மக்கள் மனசுலையும் ரொம்ப ஆழமாக பதிஞ்ச நண்பராகிட்டார் ராஜ்கிரண். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ராஜ்கிரண் நல்ல தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகஸ்தர், நடிகர் இதெல்லாம் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல சான்றுகள் இருக்குது. நடிகர் ராஜ்கிரண் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அப்படி இல்லைனா நடிகர் ராஜ்கிரனை பற்றி பலருக்கும் தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த வீடியோட கருத்துக்களோடு சேர்த்து அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.